ஓகே, நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் இஸ் 11.9 தேர்ட் சம் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இ பவர் எக்ஸ் சீகன் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் டேன் எக்ஸ். இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸோடனால இ பவர் எக்ஸ் சீகன் எக்ஸ் 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் டிஎக்ஸ். சரியா, இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா சீகன் எக்ஸ் எடுக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் எதை எடுக்க போகிறோம்? சீகன் எக்ஸ். சரி, ஜி ஆஃப் எக்ஸ் சாரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா எஃப் சீகன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? சீகன் எக்ஸ் டேன் எக்ஸ் வருமா? சீகன் எக்ஸ் டேன் எக்ஸ் வரும். எழுதிக்கோங்க, இன்டகரல் இ பவர் எக்ஸ் சீகன் எக்ஸ் தான் என்ன எழுதிக்கலாம். ஓகே, இங்கே உள்ளே கூட மல்டிபிள் பண்ணணும். சீக்கன் எக்ஸை மொதல் உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × சீக்கன் எக்ஸ் சீக்கன் எக்ஸ். சரியா, ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் டூ டேன் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இன்டகரல் இ பவர் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், சீக்கன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ். அதாவது சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் வந்தால் என்னென்னு எழுதிக்கலாம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் டிஎக்ஸ். சரியா, இப்போது இப்படி இருந்தால் ஃபார்மில் என்ன? இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சியா. ஓகே, இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வச்சுருக்கோம்? சீக்கன் எக்ஸ்னு வச்சுருக்கோம். சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி, இதான் ஆன்சர். ஓகே, தினேஷ் அண்ட் டமாஸ் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.